கர்த்தாவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைக்கும் எழுப்புதலிலே நம்முடைய தேவன் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார் என்று அப்போஸ்தல நடவடிக்கைகள் மூலமாக நாம் தியானிக்கலாம். அப்போஸ்தல நடவடிக்கைகள் 5:15 பிணியாளிகளை படுக்கைகளின் மேலும் கட்டில்களின் மேலும் கிடத்தி பேதுரு நடந்து போகையில் அவனுடைய நிழலாகிலும் அவர்களில் சிலர் மேல் படும்படிக்கு அவர்களை வெளியே வீதிகளில் கொண்டு வந்து வைத்தார்கள். இந்த வசனத்தில் பேதுரு அப்படிங்கிற தேவனுடைய மனுஷன் நடந்து போகும்போது அவருடைய நிழல் கீழே படும் இல்லையா. நம்ம நடந்து போனோன்னா பொதுவாக நம்மளுடைய நிழல் தரையில் படும், அந்த மண்ணில் படும். அந்த மண்ணில் அந்த அந்த இடத்துல கொண்டு வந்து ஒரு உடம்பு சரியில்லாதவங்களை பிணியாளிகளை கொண்டு வந்து அந்த இடத்துல வைத்தோன்னா அந்த நிழல் பட்டா அவர்களுக்கு சுகமாகும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. ஏன்னா பேதுருக்கிட்ட அவ்வளோ ஒரு வல்லமை இருந்துச்சு. இன்றைக்கும் நான் அந்த காரியத்தில் உங்களோட ஒரு சில காரியத்தை கர்த்தர் என்னுடைய இருதயத்தில் விதைத்ததை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பிரியமானவர்களே, நம்மளை ஒருத்தவங்க வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிடுறாங்க. அவங்க வீட்டுக்கு நம்ம போகும்போது நிறைய பேர் சொல்லுவாங்க, நீங்கள் வந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நீங்கள் வந்ததுனால எங்களுக்கு இதெல்லாம் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சிலர் போவாங்க, அவங்கள ஏன் தான் வந்தாங்களோ, வந்துட்டு போனதுலேருந்து எங்கள் வீட்டில் எல்லாமே இப்படி மாறுதலாக முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ, நம்மளுடைய காரியங்கள் எப்படி இருக்குன்னா, நம்ம ஒருத்தவங்க வீட்டுக்கு கால் வைக்கிறோம் அப்படின்னா, ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, ஒரு ஊழியக்காரன் ஒருத்தவங்க வீட்டுக்குள்ளே கால் எடுத்து வைக்கிறோன்னா அந்த வீடு அதற்கு பாத்திரவானாக இருந்தால் அவங்க சொல்கிற ஆசீர்வாதம் அங்கே தங்குன்னு சொல்லிட்டு வேதவசனம் சொல்லுகுது. இன்றைக்கும் நம்மளை விரும்பி ஒரு வீட்டுக்குள்ளே அழைக்கிறாங்களா, இல்லை ஏண்டா வர்றாங்க அப்படின்னு சொல்லி அழைக்கிறார்களா, இது எதை பொறுத்து இருக்குதுன்னா, நம்மளுடைய கிரியைகள், நம்மளுடைய நடக்கைகள், நம்மளுடைய நம்மளுக்குள்ளேருந்து செயல்படுகிற செயல்கள், இவைகளை பொறுத்து தான் ஒரு மனுஷன் நம்மளை ஜட்ஜ் பண்ணுறாங்க. இன்றைக்கும் நம்மளுடைய காரியங்கள் கர்த்தருக்கு பிரியமாக இருக்கணும். நம்ம நடந்துக்கிறது ஒருத்தவங்களை வாங்க, நம்ம வீட்டுக்கு வாங்கன்னு அவங்கள வற்புறுத்தி நம்மளை கூப்பிட்ற அளவுக்கு நம்ம நடந்துக்கணுமே தவிர, ஏண்டா வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய காரியங்கள் அவர்களுக்கு வேதனை உண்டு பண்ணுகிறதா இருக்கக்கூடாது. ஒருத்தவங்களுக்கு நம்ம உபத்திரவம் செய்யலை அப்படிங்கிற ஒரு காரியத்தில் நம்ம எப்பவுமே கண்ணும் கருத்துமாக இருக்கணும். நம்ம போகிறோன்னா அந்த வீட்டில் ஒரு நன்மை நடக்கணும், அப்படி நம்ம மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும்னு நம்ம ஆசைப்படும் பொழுது கர்த்தர் நம்மளை எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக வைப்பார். ஆமே, நம்ம யாருக்கும் போய் பாரமாக இருக்க மாட்டோம், கர்த்தர் நம்மளை அப்படியே நடத்துவார். இன்றைக்கு பேதுரு அவர் கூட இருந்து பயந்தவர் தான், ஆனால் இன்றைக்கி அவர் மற்ற ஜனங்களெலாம் அந்த நாட்களில் சொல்லியிருக்கிறாங்க அவரோட நிழல் பட்டால் கூட சுகமாகும்னு. கர்த்தர் உங்களையும் என்னை அப்படி வல்லமையுள்ளவர்களாக பயன்படுத்துவாங்க. அதற்கு ஒரே ஒரு காரியம், நம்மளுடைய கிரியைகளை கர்த்தர் பார்க்கிறார். வசனத்தின்படி வாழ்கிறோமா அதை பார்க்குறாரு. இன்றைக்கி அந்த வசனத்தின்படி வாழ நம்மளை ஒப்புக் கொடுப்போம், கர்த்தர் நம்மளை பயன்படுத்துவாராக. ஒரு நிமிடம் என்னோடு சேர்ந்து கண்களை மூடி ஜெபிங்க, கர்த்தர் அதுக்குரிய கிருபைகளை தருவாராக. ஏசப்பா, பேதுருவை குறித்து நாங்கள் பார்க்குறோம், நிறைய பாடல்களை பாடுறோம், நிழலை தொடும்போதே வியாதிகளெல்லாம் சுகமாகிறது என்று. எங்களுக்கும் இந்த ஆசைகளெல்லாம் இருக்குது, உமக்காக நாங்கள் பயன்பட வேண்டும் என்று. ஆண்டவரே, அதற்கு நீங்கள் பயன்படுத்துவதற்கு முதலாவது எங்கள் கிரியைகள், நாங்கள் செய்கிற செயல்கள் அப்பா, ஆண்டவரே அப்பா, பிரயோஜனம் உள்ளதாய் உம்மை பிரியப்படுத்துகிறதா இருக்கட்டும். ஆண்டவரே, ஒருவர் எங்களை ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக ஆண்டவரே எங்களது சுபாவங்கள், பேச்சுக்கள், நடக்கைகள் இருக்கட்டும். வேண்டா வெறுப்பாக நாங்கள் யாருக்கும் இல்லாதபடிக்கு தேவன் தாமே எங்களை ஆண்டவரே நிதானித்து அறிந்து கொள்ள எங்களுக்கு நீர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். எழுப்பதில் எங்களை நீர் பயன்படுத்துவதற்கு எங்களுக்குள்ள இருக்கிற குறைகளை எல்லாம் மாற்றி அப்பா நீர் பயன்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க அப்பா. இந்த நாள் முழுவதும் கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய தயவு எங்களை வழி நடத்தட்டும், ஆசீர்வதிக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. எழுப்புதல் வர விழிப்போம், விழித்திருப்போம். We'll be right back.